ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பானு இல்லம். நம்ம இப்போ இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து மேகி நூடுல்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ஸ்பைசி மேகி நூடுல்ஸ். அதுக்கு வந்து நான் ஒரு 5 கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி அந்த மேகி நூடுல்ஸ் பேக்கெட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு மசாலா பவுடர் பேக்கெட்டும் இருக்கும். அந்த 1 கட்டிக்கு 1 பேக்கெட் அப்படின்ற விதத்தில் போடுங்க, ரேஷியோ சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் இந்த டம்ளரால் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து பாயில் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த 5 கட்டி இருக்குல்ல, அந்த 5 கட்டிக்கு 5 பேக்கெட்டு மசாலா பேக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம பேக்கெட்டில் இருக்க மசாலா பவுடரை தண்ணியில் சேர்த்துடலாம். ஏன்னா தண்ணி பாயில் ஆகும்போது அந்த மசாலா வாசனை போகணும். ஸோ அதனால் அந்த மசாலாவை முதல்ல சேர்த்துடுறேன். மசாலா சேர்த்துட்டோம். நல்லா அடியில் போய் தங்காமல் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து அப்படியே உதிரி உதிரியாக வரும். அந்த மேகி நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் இந்த ஆயில் சேர்க்குறோம் நம்ம. இப்போது தண்ணி கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. நம்ம இந்த சமயம் இந்த மேகி நூடுல்ஸை இதை சேர்த்துடலாம் உள்ளார. ஃபஸ்ட்டு மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். உடச்சிலாம் போட வேணாம். அப்படியே பார் மாதிரி அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. வெந்த பிறகு அப்படியே உள்ளே செட்டில் ஆகிடுக்கும். உடச்சி போட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா தூள் மாதிரி இருக்கும், நீள நீளமாக ரிபன் மாதிரி வராது. ஸோ அதனால் உடச்சி போடாமல் அப்படியே போடுங்க. சைமன்டேனியஸாக அடுத்த அடுப்பில் நான் தோசை தவாவில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இது பாயில் ஆகிட்டுருக்கு. சைமன்டேனியஸாக செய்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. பெரிய வெங்காயம்னா 3, சின்ன வெங்காயம்னா 4 போட்டுக்குங்க. இதுக்கு செட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கிக்கட்டும். டோட்டலாக 10 மினிட்ஸ் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 2 அடுப்புலையும் செய்கிறதுனால குயிக்காக செஞ்சிடலாம். நான் மோஸ்ட்லி என்னோடய ரெசிபி எல்லாமே இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இப்போது 4 முட்டை, இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 4 முட்டை, 5 கட்டி 4 முட்டை இந்த ரேஷியோவில் நான் கலக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு இந்த முட்டையை அதோட சேர்க்குறேன். இது அப்படியே நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா அந்த முட்டை பரோட்டா மாதிரி நல்லா கொத்தி எடுத்துடலாம் முட்டையை. அதுக்காக தான் நான் தோசை தவாலே ரெண்டுமே ஈவனாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இந்த முட்டைக்கும் இந்த வெங்காயத்துக்கு அந்த அளவுக்கு மட்டும் பெப்பரும் சால்ட்டும் சேர்க்குறேன். இப்போது மேகி நூடுல்ஸ் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் வேகணும் பாருங்க. உள்ளே அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்க. மேலே வெளியில் இருந்ததில் கட்டியெல்லாம் இப்போ உள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு. நல்லா நீல நீளமாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் கட்டி உடைக்க வேணாம்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது முட்டையை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா கொத்துக்கறி மாதிரி நல்லா கொத்தி விட்டுறலாம்.
இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நீங்கள் இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கூட சேர்க்கலாம், ஆனால் நான் சேர்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி, இது போதும். ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்பைஸியாக கிடைக்கும். ரொம்ப தண்ணி சுண்ண பிறகு செஞ்சாலும் நல்லா இருக்கிறதுனால தான் நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த முட்டை பொரியலை எடுத்து அந்த மேகி நூடுல்ஸில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக அப்படியே கிண்டி விட்டுடலாம் ஒடியாமல். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போது மேலே வந்து கேப்சிகம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதோட டொமேட்டோ கெச்சப் லைட்டாக சேர்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசி மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸில். இன்னும் அதிக ஜாமான்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான், ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ், ஓகே பாய்.